ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நண்டு பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது எப்படி வந்து செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நண்டு மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கல, வெறும் கடாயில் சூடு எண்ணதும் அதில் ஒரு 2 டீஸ்பூன். இப்போது இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து சிம்மில் வச்சுட்டு இது நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போது நண்டு மசாலாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 5 நண்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த மிளகு தனியா அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சொல்லுவாங்கள அது வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இல்லை, இது வந்து வெறும் ரெட் சில்லி பவுடர் தான். இது வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான காரம், அதனால் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மல் ஜீரகம் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஷா ஜீரகம் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எண்ணெய் வந்து மேலே தெரிக்கும், அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டில் எடுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து முடித்தாச்சு. சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு 6 நண்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒன்று ஒன்று சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நண்டு சேர்த்தாச்சு. இந்த நண்டு எல்லாத்தையும் இந்த மசாலாவில் நல்லா வந்து ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். அதனால் சிம்மில் வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடிடலாம். மூடி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா நண்டுலாம் வந்து நல்லாவே வந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போடாதீங்க. மூடி போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரையாக வந்துடணும். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நண்டு பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி வந்து பிளேட் பண்ணுறதுன்னு பார்க்க. ரொம்ப சூப்பரான காரசாரமான நண்டு பெப்பர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெறும் ரசம் வச்சுட்டு இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபியை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.